வந்து வி ஆர் கிவன் லைக் பேக் ஒன் பேக் டூ பேக் த்ரீ மாதிரி வி ஆர் கிவன் த்ரீ மெஷின்ஸ் த்ரீ மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் சம் போல்ட் அந்த போல்ட்டில் டிஃபெக்டிவ் போல்ட்டும் கலந்துருக்கு. அப்போ அதை செக்கிங் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணுறப்போ அந்த டிஃபெக்டிவ் போல்ட்டை எடுக்கிறாங்க. அது மெஷின் ஷீலேருந்து வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இங்கே மெயினானது வந்து மெஷின் சி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த டிஃபெக்டிவ் போல்ட்டு செலக்ட் பண்ணுறது ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் டிஃபெக்டிவ் போல்ட். அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இ த்ரீன்னு வச்சுட்டோம், பார் போட்டு இந்த இடத்துல ஏ, அதாவது டிஃபெக்டிவ் போல்ட் ஃப்ரம் மெஷின். இதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு இந்த இடத்துல இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கன்சிடரிங் மெஷின் சி, மெஷின் சியிலிருந்து நம்ம வந்து இதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன, பை பேயஸ் தியரம். இந்த இடத்துல வந்து பேயஸ் தியரம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ப்ராபபிலிட்டியாக இதோட ஃபார்முலா என்ன, இந்த இ த்ரீயை ஃபஸ்ட் எழுதி இதை ஃபஸ்ட் எழுதி இன்ட்டு அந்த மெஷின்லேருந்து டிஃபெக்டிவ் போல்ட்டு ஃப்ரம் மெஷின் சி இ த்ரீலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு. இங்கே எப்போவுமே E1 தான் வரும் அப்படின்னு எடுத்துல. இந்த கொஸ்டினில் மெஷின் ஏன்னு கேட்டிருந்தா 1, 1, மெஷின் பி கேட்டிருந்தா 2, 2, சி கேட்டிருக்கிறனால இங்கே 3, 3 அப்படின்னு சொல்லி வரும். கீழே என்ன வரும், அதனுடைய டோட்டல் இல்லையா, இது வந்து ஃபேவரபிள் ஐட்டம், திஸ் இஸ் ஃபேவரபிள் ஐட்டம், கீழே வந்து டோட்டல் ஐட்டம்ஸ். அப்போ இந்த என்ன வரும், E1 இங்கே A from E1, defective bolt from machine A. Then P of E2 into P of defective bolt from machine B. Then P of E3 into P of A from E3. இதுக்கு பேரு from அப்படின்னு சொல்லலாம் அல்லது given அப்படின்னு சொல்றேன். இதுதான் நமக்கு கண்டிஷன். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட வந்து நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதை நான் ஒன்றும் எழுதலை. பி ஆஃப் E1 என்ன, E1, E2, E3 எல்லாமே என்ன வரும், 1/3, ஏன்னா மொத்தம் 3 இருக்கு. ஸோ 1/3. அப்புறம் பி ஆஃப் இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓ இது வந்து 1/3 இல்லை, மெஷின் தனித்தனியாகவே செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கு. சப்போஸ் கொடுக்கலாம் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் 1/3 அப்படின்னு. ஸோ இதுக்கு தனித்தனியாக நம்ம எழுதிக்கணும். ஸோ இது வந்து 20 ஆகி எழுதியிருக்கு. ஸோ திரும்ப நம்ம எழுத வேண்டாம், இது நோனியர். அதே மாதிரி இந்த இடத்துல 7/3/5 அப்படின்னா பி ஆஃப் A1 பி ஆஃப் A/E1 then P of A/E2 then P of A/E3 இதுதான் வந்து 7% then 3% then 5% கொடுத்துருக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த வேல்யூ நம்ம அங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சிடலாம், வேல்யூ மட்டும் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். E3 50/100 இன்டு பி ஆஃப் A/E3 5/100 இல்லையா, தென் த ஹோல் பை பி ஆஃப் E1 வந்து 20/100 then A/E1 7/100 then plus E2 30/100 then 3/100 then E3 50/100 then
5/100 இப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சொல்றோம். கேன்சல் பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் கேன்சல் பண்ணணும். ஸோ 250 பை இதை நம்ம ஆட் பண்ண என்ன வரும், 0 தென் 9 தென் 10 12 இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் தி 25/129 இது ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் நம்ம கேன்சல் பண்ணணும். 250/480 மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே 250 பை இங்கே ஆட் பண்ண என்ன வரும், இந்த இடத்துல 280. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 00 கேன்சல் ஆயிரும். 480 கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அதான் தப்பாயிடுச்சு. So, and this answer is 25/48. So, இது எக்ஸசைஸ்ல வரக்கூடிய இந்த பேஸ் ஃபார்முலா சேர்த்து அப்ளை பண்ற சம்ஸ் முடிஞ்சது. இன்னொரு 4 சம் இருக்கு, அதை வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம்.